வணக்கம் இது விழுப்புரம் டார்கெட் ஸ்டடி சென்டருடைய அபிஷியல் வாய்ஸ் தாங்க எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூடிய சீக்கிரம் குரூப் டூ வரப்போகுது குரூப் டூவில் கண்டிப்பாக சராசரி டாப்பிக்கில் வந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம பார்க்கும் போது கூட பார்த்தா சராசரி டாப்பிக்கில் ஒரு கொஷின் கேட்டுட்டு தான் இருக்காங்க சரிங்களா ஸோ அதை பற்றி தான் நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் பார்க்கலாம் அப்படின் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸியாச்சு நான் அப்படியே போட்டுருவேன் அப்படின்னு தோணலாம் அதை விட ஈஸியாக நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம நைன்த்து புக் எடுத்துக்கலாம் நைன்த்து புக்கில் பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் விஷுவலில் தெரிய ஆரம்பிச்சிடும் கொஷின்ஸை பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ இதில் வந்து ஏழாவது கொஷின் பார்ப்போம் ஏழாவது கொஷின் என்ன சொல்கிறாங்க ஆறு மா ஆறு மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவில் சராசரி இடம் நாற்பத்தி எட்டு கிலோ அப்படின்னு சொல்லிடுறாங்க அவற்றின் ஐந்து மாணவர்கள் ஐம்பது நான் அஞ்சு மாணவர்களை இடம் சொல்லியிருக்காங்க ஐம்பது நாற்பத்தி அஞ்சு ஐம்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஆறாவது மாணவரோட இடம் என்னன்னு கேட்குறாங்க ஸோ நம்ம ஸ்கூல் புக் பேக்கில் விடை கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒரு கிராமு இது எவ்வளோ ஷார்ட்கட்டில் பார்க்கலாம் அப்படின்னு பாருங்களேன் ரொம்ப 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 ஈஸி இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் எப்படி போடலான்றது நான் ஒரு கதை மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன் இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் நம்ம வீட்டில் ஒரு நான் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் சரிங்களா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆறு பேர் கூப்பிட்றேன் ஓகேங்களா இந்த கொஷின் பற்றி சொல்கிறேன் பாருங்கள் ஆறு பேர் கூப்பிட்டுக்குறேன் ஆறு பேருக்கும் நான் வந்து என்ன பண்ண போறேன் ஒரு கவர் நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு சாக்லேட்டாக போட்டு ஆறு பேருக்கும் ஆறு செட்டு நாற்பத்தி ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு சாக்லேட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா நான் சொல்கிறது புரியுதுங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஒவ்வொருத்தருக்கா கொடுக்க போகிறேன் ஓகேங்களா அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க இந்த இடையெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன் சாக்லேட்டான்னு நினச்சிக்கிக்கு போகிறேன் ஓகேவா அப்போது ஃபஸ்ட்டு நம்பர் என்ன பண்ணுறாரு நான் நாற்பத்தெட்டு சாக்லேட் கொடுக்குற பேப்பரை கொடுக்குறேன் கவரை அவர் என்ன பண்ணுறாரு இல்லை இல்லை எனக்கு நாற்பத்தெட்டு வேணாம் எனக்கு ஐம்பது தான் வேணும் அப்படின்னு நடம் நான் என்ன பண்ணுறேன் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு இன்னொரு இருந்து எடுத்து ரெண்டு சாக்லேட்டை சேர்த்து குவிட்றேன் அப்போ எனக்கு என்னாச்சு ரெண்டு சாக்லேட் குறைஞ்சிடுச்சு இல்லைங்களா அப்போ என்ன பண்ணோம் அப்படியே இப்போ ஆன்சர் அப்படியே இல்லை பாருங்க நான் போட்டிருப்பேன் ஓகேங்களா அப்போ மைனஸ் ரெண்டு ஏன் மைனஸ் ரெண்டு போடுறேன் என்கிட்டருந்து வெளியே போயிடுச்சு ஓகேவா அடுத்தது பாருங்களேன் ரெண்டாவது வராரு நான் ரெண்டாவதுக்கு என்ன பண்ணுறேன் நாற்பத்தஞ்சு சாக்லேட் அதாவது ரெண்டாவது நபருக்கு நாற்பத்தி எட்டு சாக்லேட் கொண்ட கவர் கொடுக்குறேன் அவர் என்ன பண்ணுறாரு இல்லை வேண்டாம் எனக்கு நாற்பத்தஞ்சு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மூணு ரிட்டன் கொடுத்துட்றாருங்க ஸோ இப்போ மூணு ரிட்டன் வந்த மூணு ரிட்டன் பண்ணதால நமக்கு சேருது இல்லையா அப்போ நான் என்ன பண்றத பிளஸ் மூணுன்னு போட்டுக்கிறேன் அதுக்கு அடுத்தது மூணாவது நபர் வராரு மூணாவது நபர் என்ன பண்ணுறாரு அவருக்கும் நான் நாற்பத்தெட்டு சாக்லேட் கவர் கொடுக்குறேன் அவர் என்ன பண்றாரு இல்லை இல்லை எனக்கு ஐம்பது தான் வேணும்னு சொல்லி ரெண்டு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறாரு எக்ஸ்ட்ராங்கன்னா என்ன போட சொன்னேன் மைனஸ் ரெண்டு போட சொன்னேன் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது மூணாவது நாலாவது நபர் வர்றாரு நாலாவது நபர் என்ன பண்ணுறாரு அவருக்கும் நாற்பத்தெட்டு சாக்லேட் கொண்ட கவர் வச்சுருக்கேன் அவர் என்ன பண்ணுறாரு எனக்கு நாற்பத்தெட்டு வேணாம் நாற்பத்தி ரெண்டு போதும் அப்படின்னு என்ன பண்ணிடுறாரு நமக்கு ஆறு சாக்லேட் ரிட்டர்ன் கொடுத்துட்றாரு கரெக்டாக அப்போ ப்ளஸ் ஆறுன்னு போட்டுக்கணும் அப்போ இப்போ அடுத்தது யார் வராருங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அஞ்சாவது ஆள் வராரு அஞ்சாவது ஆளுக்கு என்ன பண்ணுறாரு அவருக்கும் நாற்பத்தெட்டு சாக்லேட் கொண்ட கவர் கொடுக்குறேன் அவர் என்ன பண்ணுறாரு நாற்பது போதுன்னு ரிட்டன் கொடுத்துட்றாரு ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா அவர் எட்டு சாக்லேட் ரிட்டன் கொடுக்குறாரு அப்போது நம்ம பாருங்க மைனஸ் ரெண்டு அப்புறம் வந்து பிளஸ் மூணு அப்புறம் மைனஸ் ரெண்டு அப்புறம் ப்ளஸ் ஆறு அப்புறம் ப்ளஸ் எட்டு ஸோ மொத்தத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு பிளஸ் பதிமூணு அப்படின்னு கிடைக்கும் அப்போது நான் கொடுக்குற கவரில் நாற்பத்தி நாற்பத்தெட்டு தான் ஐடியா பண்ணியிருக்கேன் அப்போ கடைசியாக என்ன பண்ணோம் அந்த பதிமூணு சேர்த்து கொடுத்துடணுமா அப்போ நாற்பத்தெட்டையும் பதிமூணையும் கூட்டினா அறுபத்தி ஒரு சாக்லேட் அவ்வளோதான் பாருங்கள் மனசுக்குள்ளே போட்டுடலாங்க புரியுதுங்களா நான் சொன்னது அடுத்தபடியாக ரெண்டாவது கொஷின் பாருங்களேன் இந்த ரெண்டாவது கொஷின் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் தான் ஸோ இது எப்படி போட்டிருக்கான்றது நான் ஆன்சரோடு கொடுத்துருக்கேன் என்ன கேட்குறாங்க பாருங்கள் ஒரு வகுப்பில் பதினஞ்சு மாணவர்கள் உள்ள ச பதினஞ்சு மாணவர்கள் இருக்காங்க அவங்களுடைய சராசரி வயசு பதினஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதில் அஞ்சு மாணவருடைய சராசரி பதினாலு மற்றும் ஒன்பது மாணவர்களுடைய சராசரி பதினாறு அப்படின்னில் பதினஞ்சாவது மாணவருடைய வயசு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டெப்பு கூட்டி பெருக்கி என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க பட் இதெல்லாம் இல்லை ஒன்றுமே இல்லை மனசுலேயே போட்டுடலாம் பாருங்கள் ஸோ இதுக்கு எனக்கு எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்களேன் ஸோ ஆன்சர் வந்துடுச்சிங்களா விஷயம் இல்லை ஸோ பிக்சரில் தெரியும் இப்போது எடுத்துக்கலாம் என்ன பாருங்களேன் இதே மாதிரி தான் நான் இப்போது இதுக்கு முன்னாடி கொஷின் சொன்னேன் இல்லைங்களா அதே போல் நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணுறேன் பதினஞ்சு பேரை கூப்பிட்றாங்க சரிங்களா அது பதினஞ்சு பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறேன் ஒரு கவரில் பதினஞ்சு பதினஞ்சு சாக்லேட் நிரப்பி வச்சுருக்கேன் ஓகேங்களா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் போன கொஷின் சொன்ன மாதிரி தான் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அஞ்சு பேர் அதில் தனித்தனியாக கொடுத்தாங்க இதில் சேர்ந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அஞ்சு பேருக்கு நான் என்ன பண்ணுறேன் அதே மாதிரி அஞ்சு கவர் கொடுக்குறேன் அவங்க என்ன பண்ணுறாங்க உள்ளே பார்த்துட்டு இல்லை எனக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிறேன் எல்லாருமே ஒருத்தராக சொல்கிறாங்க எனக்கு வந்து பதினஞ்சு சாக்லேட் வேணாம் பதினாலு போதுன்னு ஒவ்வொரு சாக்லேட் கொடுத்துட்றாங்க அப்போ ஒருத்தர் ஒரு சாக்லேட் ரிட்டன் கொடுத்தா அஞ்சு பேர் எத்தனை சாக்லேட் ரிட்டன் கொடுப்பாங்க அஞ்சு சாக்லேட் கொடுப்பாங்க அப்போது எனக்கு சேருதா வருது தானே தானே வருது அப்போ பதினஞ்சு ஐடியா வச்சுருந்தேன் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க பதினாலு வாங்கத்தால் எனக்கு கையில் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா அஞ்சு சாக்லேட் வருது அப்போ ப்ளஸ் அஞ்சு போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்களேன் அடுத்த ஒன்பது பேர் அடுத்த ஒம்பது பேர் என்ன பண்ணுறாங்க எனக்கு வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சாக்லேட் வேணாம் பதினாறு சாக்லேட் வேணும்னு அடுத்து ஒன்பது பேருமே கேட்குறாங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன் பத எல்லாருக்குமே ஒரு சாக்லேட் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துட்றேன் அப்போது ஒருத்தர் ஒரு சாக்லேட் எக்ஸ்ட்ரா வாங்கினா ஒன்போது பேர்தான் சாக்லேட் வாங்கியிருப்பாங்க ஒன்போது சாக்லேட் எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பாங்களா ஸோ அப்போது ஆச்சு எனக்கு மைனஸ் தான் போகணும் ஏன்னா வரலை நான் ஐடி என்னோடய ஐடியாவை விட இது அதிகமாக வெளியே போகுது அப்போ என்ன ஆகுது மைனஸ் ஒன்பதுன்னு போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ

சொல்கிற மாதிரி கொஷின் தான் இது ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் அடுத்த கொஷின் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் குரூப் டூவில் கேட்டிருக்காங்க இதை நான் சால்வ் பண்ண போகிறதல்ல நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க ஸோ நீங்கள் சால்வ் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸில் கொடுங்க இதில் என்ன கொஸ்டின் பாருங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க பதினெட்டு நாற்பத்தொன்று எக்ஸ் முப்பத்தி ஆறு முப்பத்தொன்று இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு முப்பத்தஞ்சு இருபத்தி ஏழு முப்பத்தாறு இவற்றின் சராசரி முப்பத்தி ஒன்று இணையில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் எத்தனை பேர்னு கவுண்ட் பண்ணோம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா பத்து பேர் இருப்பாங்க பத்து பேர் அப்போது நான் என்ன பண்ணுறேன் அதே மாதிரி மனசில் நினச்சிங்க நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு பத்து பேர் கூப்பிட்றேன் ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க முப்பத்தொரு சாக்லேட் கொடுக்க போகிறேன் அப்போ முதல் நேர் எவ்வளோ வாங்குறாரு முப்பத்தோரு சாக்லேட் பதிலாக பதினெட்டு சாக்லேட் வாங்குறாரு அப்போ எவ்வளோ ஆகுது ஸோ ப்ளஸ்ஸு ஸோ அதிகமாக போனால் மைனஸ் போட போகிறீங்க கம்மியாக வந்தால் ப்ளஸ் வர போகிறீங்க ஸோ எல்லாத்தையும் செஞ்சு கடைசியாக என்ன பண்ணுங்கள் அதிகமாக வந்தால் முப்பத்தொன்னோட கூட போகிறீங்க கம்மியாக வந்தாலும் முப்பத்தொன்னோட கழிக்க போகிறீங்க ஸோ என்ன ஆன்சர்ன்றதை உங்கள் கமெண்ட்லஸ் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ நான் சொன்ன தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் வேல்யூபிள் கமான்ஸை கொடுங்க ஸோ அதில் என்ன குறைகள்ன்றதை அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும் கண்டிப்பாக சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபல் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உடனுக்குடன் தகவல் தெரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்